இறங்கி சிவில் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்முடைய வாழ்வை தந்து கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. இந்த காணொளி வாயிலாக குடும்பமாக இல்லங்களிலிருந்து கடவுளை நீங்கள் தொழுது கொள்கின்ற பொழுது அவனுடைய பிரசன்னத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தொழுகைக்கு துதி பாடலாக சரணம் 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 இறைவா என்ற பாடலை நாம் இணைந்து பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்வு நிறைந்து இன்று ஓய்வு நாளுக்காகவும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கின்ற இந்த நேரத்திற்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரங்களை ஆச்சரியமாக அற்புதமாக ஆண்டவரங்களை வழிநடத்தினீர், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய ஆலயத்திற்கு நேராக நாங்கள் வருகை தந்து உம்மை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு
ஆண்டவர் வந்து வருகின்ற இந்த கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் குடும்பமாக இணைந்து உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பெற்று ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நிச்சயிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்மை வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க கொண்டாடுகின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் பொறுப்பேற்று நடத்தும் துதிகரம் மகிமையாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆண்டவரை போற்றும் வண்ணமாக அனைவரும் எழுந்து இணைந்து ஞான பாடல்களில் 12வது ஞான பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடலின் 12, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஞான பாடல் 12. வசனம் 1 தொடங்கி 10 வசனங்களை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 66 வசனங்கள் 1 தொடங்கி 10 வசனம் முடிய. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும்
தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறேன், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி கடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உமை பணிந்து கொண்டு உமை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமாக கடலை நிறைந்த திரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக நடந்தார்கள். அங்கே அவரை கிளை கொண்டுவோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்னென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்ணில் சாதிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்கப்படுங்கள். அவர் நம்முடைய கால்களை கொள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். இவரே எங்களை சோதித்து வெள்ளியை புடப்படுவது போல எங்களை அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை நமக்கு தந்து குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து இல்லத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய வார்த்தைகளினால் சொல்லுகின்றார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொன்னார். இவர்களே, நாமும் கூட இந்த சங்கீதக்காரனை போல ஆண்டவர் சமூகத்தில் நம்மை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். நம்முடைய பாவங்களாவற்றை ஆண்டவர் மாற்றுகின்றார். நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய சுய சார்ந்த ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் உன் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற என்னை நீ மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்று சொன்னேன். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்தார். நண்பர்களே, தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆகின. சங்கீதக்காரன் சொல்லான், தேவனே நொறுங்குண்டதும்
நறுமுன்னதமான இதயத்தை நீர் திறக்கினீர் என்றார். இப்படிப்பட்ட ஒரு சுத்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி நிறைந்து அனுகுணத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த நேரத்திலேயே உம்மை விட்டு தூரம் சென்ற நேரம் என்னை மன்னியும், என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை தருவதற்கு நீர் மட்டுமே அதிகாரம் படைத்தவர். திருமறையை நான் படித்து பார்க்கின்ற பொழுது ஆயனாரன் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து தன் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று கேட்டபொழுது அவன் மீது இரக்கம் வைத்த ஆண்டவர் என் மீது இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க இந்த நேரத்திலேயே நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகின்றாரே, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானே, என் அன்னை என்னை பாவத்தில் கற்பத்துணைத்தாள் என்று சொன்னே. பாவம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்திலேயே அவிழ்ந்து போக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி அவர் சேற்றிலிருந்து எடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே, இந்த உலகத்திலேயே என்னை வாழும்படியாக நீ என்னை உருவாக்கி இருக்கின்றேன். நீ என்னுடைய பரம தந்தையாக இருக்கின்றேன். பரம தந்தையாகிய உமக்கு நான் செவி சாய்ந்தேன். உம்முடைய வழி எது என்பதை நான் தெரிந்து அந்த வழியிலேயே என்னுடைய பயணத்தை தொடருவதற்கு நீ தொடர்ந்து அருள் தார். இந்த பயணத்திலேயே பலவிதமான தடைகள் உண்டு. என்னுடைய பாவத்தை நிமித்தமாக அவைகளெல்லாம் மாற்றி அமைத்து உம்முடைய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்து இந்த நேரத்திலேயே நம்முடைய பாவ அறிக்கைக்கு துணையாக பாவம் தந்தையே பாடல் வரிகளை நாம் பாடி நம்முடைய பாவங்களை நேரத்திலேயே நாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம். Oh,
மிகுந்த இரக்கம் நிறைந்தான். நம்முடைய பாவங்களாவற்றை மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கிறராக அழைத்து செல்வாராக. ஆமென். பாவங்களை அறிக்கை செய்த நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நண்பர்களே, கடந்து வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து பலகீனங்களுக்கு ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி ரட்சித்து, குறிப்பாக உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸிலிருந்து நாம் எல்லாரும் காப்பாற்றப்படவும், ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றதானே அன்புக்குரிய பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று வருகின்ற நல்ல உறவு முறைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர்களே, கடந்த நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல மழையை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் மேற்கொண்ட பயணங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். நாம் நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றமான பாதையில் நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அத்தோடு மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருச்சபை மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்தவனமாக நாம் கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே என்று பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரே நம்பி ஜீவித்தீர்கள். செய்யப்படுவதாகவும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆபரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரா. எங்களுக்கு குற்றம் செய்வதற்கு போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் பிரவிகளே. இந்த நாளிலும் படிக்க வேண்டிய திருமறையின் பகுதி 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் வசனங்கள் 20
மூன்று தொடங்கி அந்த அதிகாரம் அடங்கிய வசனங்கள். ஒன்று குருந்தியர் அதிகாரம் 10 வசனம் 23 தொடங்கி அந்த அதிகாரம் அடங்கிய வசனங்களை படிக்கின்றேன், கேளுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலேயே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவர் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் விசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்றும் ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கத்துடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் எப்படி சொல்லாமல் மற்றொருவருடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவேனோ? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரஜோனத்தை தேடாமல் அநேகருடைய பிரஜோனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடமலற்றவர்களாய் இருங்கள். நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடமலற்றவர்களாய் இருங்கள் என்பதை படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி சொல்லுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவோடு உங்களை செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் செபிக்கின்றோம். அற்புதரே, நல்ல கடவுளே, கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க
மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இல்லங்களிலேயே சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் நம்புகின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய அருளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே பெற்று ஆண்டவருக்காக தொடர்ந்து வாழ நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். அன்பர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு 21 ஞாயிற்றுக்கிழமை, 21 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்திலேயே நெய்ந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நம்மை அனைவரையும் ஆலயத்தில் இணைத்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் துணை செய்வார். ஒரு அறிவிப்பு, நம்முடைய பேராய ஆண்மை ஐக்கிய சங்கத்தின் சார்பில் 2020 ஆண்டு திறந்த திருமறை தேர்வு செப்டம்பர் மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. கடந்த வருடத்தில் நேக இந்த தேர்வு எழுதி பரிசையும் சான்றிதழையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். வருகிற நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் கொடுக்கப்படும். தொடர்ந்து இந்த வருடத்திலும் நீங்கள் இந்த திறந்த திருமறை தேர்வை உங்களுடைய இல்லங்களில் இருந்து நீங்கள் எழுத நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் அத்தோடு அந்த தேர்வுக்கு பதிவு கட்டணமாக ரூபாய் 50 நம்முடைய திருச்சபையின் ஆண்கள் சங்க செயலர் திரு எஸ் ஆப்டுகா அவர்களிடம் உங்களுடைய பெயரையும் ரூபாய் 50 பதிவு கட்டணத்தை கொடுத்து நீங்கள் அந்த தேர்வில் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 23 நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த வருட ஆண்கள் சங்க திருமறை அறிவு தேர்வு 1 குருந்தியர் 2 குருந்தியர் இதையும் நீங்கள் படித்து பயன்பெற நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்டு திருமறை வசனம் நாம் திருமறை பகுதியாக படிக்க கேட்டு 1 குருந்தியர் 10:23 நான் படிக்கின்றேன், கேளுங்கள். 1 குருந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி திருப்தியை உண்டாகாது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நமது இந்திய நாடு தனது 74 சுதந்திர தினத்தை அது கொண்டாட இருக்கிறதை நாம் எல்லாரும் அறிவோம். குறிப்பாக இந்த 74 இந்த சுதந்திர தின விழா ஒருவேளை இந்த வருடத்திலேயே பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், நோயின் தாக்கம் இவைகளெல்லாம் இருந்தாலும் நாம் இந்த நாளை நாம் நினைவு கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முந்தைய அந்த இந்தியாவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டின் பேரரசர்கள், சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள், அதாவது ஆண்டு வந்தார்கள். இந்த வரலாறு நமக்கு எல்லோரும் தெரிந்த ஒன்றுதான். என்றாலும் இந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுகின்ற நாம் அதை சார்ந்து நாம் திருமறையை ஏற்றுக்கொள்வதிலும் திருமறையை நாம் சிந்திப்பதிலும் நாம் கடமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த பேரரசர்கள், சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் ஆண்டு வருகின்றார்கள். இந்திய நாடை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அது வளம் நிறைந்து
ஒரு நாடாக இருந்தது. இதை வளம் நிறைந்த நாடாக இருப்பதால் இங்குள்ள சில பொருட்களை வாங்கி இந்த தங்கள் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும், அதாவது பொருட்டு மேற்கத்திய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் இங்கே அங்குள்ளவர்கள் இந்தியாவிற்கு வருகை தருகின்றார்கள். முதலாவது அவர்கள் வருகை தந்தது எதற்காக? வணிகத்திற்காக. இங்கே அவர்கள் அங்கே என்று வந்து இங்கிருக்கின்ற விளைபொருட்கள் மட்டுமல்ல, தங்கம் வைரம் என்று சொல்லக்கூடிய உச்சிதமான பொருட்களையும் தன்னுடைய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தார்கள். ஆகே இதை அடுத்து இந்தியாவை நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது அது வணிக தளமாக மாறியது. இங்கே இந்தியாவில் இந்த ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கின்றார்கள். எங்கிருக்கின்ற வளங்களை எல்லாம் சுரண்டுகின்ற நோக்கத்திலும் காலனி ஆதிக்கத்திற்கு உட்படுத்துகின்ற நோக்கத்திற்கும் அதாவது ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் மேலோங்கி நிற்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இது நிமித்தமாக பலவிதமான அநீதிகளால் இந்தியாவை முழுமையான தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஆங்கிலேயர்கள் வைத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் வியாபாரத்திற்காக எங்கிருக்கின்ற கனிம மிக்க அந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் வந்தவர்கள் கடைசியாக தன்னுடைய ஆதிக்கத்தை அவர்கள் செலுத்தினார்கள். அவருடைய தந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு போராட்டங்கள் பலவிதமான, அதாவது மக்கள் தன்னுடைய உயிர்களை அவர்கள் தியாகம் செய்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நாம் வரலாற்றிலேயே தெளிவாக நாம் படித்திருக்கின்றோம். அதன் பிற்பாடு 1947 ஆகஸ்ட் 15 இரவிலேயே இந்தியா விடுதலை காற்றை சுவாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளை நாம் வரைந்த சனிக்கிழமை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்மை இந்த ஆதிக்க சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்தவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய பாடுகளையும் தியாகங்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுவதுதான் அந்த வருகின்ற சனிக்கிழமை. ஆகவே அந்த விடுதலையை நாம் இந்த நாட்களிலேயே முறையாக அனுபவிக்கின்றோமா என்பதுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எழுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்கு திருமுறையிலேயே இந்த பவுல் தெளிவான ஒரு வசனத்தை அவர் சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, சுதந்திரம் பெற்று நமது நாட்டின் நிலையை குறித்து நாம் ஒரு குறுக்கு பார்வையை நாம் அதை பார்வை செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் சுதந்திரமாக தேசிய கொடியை அவர் ஏற்றுவதற்கு முடிகிறதா? 7 அடுக்கு பாதுகாவல் என்று சொல்லுவார்கள். அவர் கூண்டுக்குள் துப்பாக்கி ஏந்திய அந்த ராணுவத்தோடு வானிலையே ஹெலிகாப்டர் பாதுகாப்பு வட்டமடிக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய இந்திய நாட்டுடைய பிரதமர் தேசிய கொடியை ஏற்றுகிறார். அப்படி என்று சொன்னால் நாட்டிற்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலேயே நமது நாட்டை குறித்து சொல்ல 1000 பெருமைகள் இருக்கின்றன.
இருக்கின்றன. அதே நேரம் கசப்புணர்வு கொள்கை அது ஏராளமிருக்கிறதையும் நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேசிய இந்திய தேசம் பெற்ற விடுதலையை மீண்டும் ஒருமுறை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்கின்றார். இந்த நேரத்திலேயே நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றாரா? எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு துணையாக இருக்கின்றார். ஆனாலும் சில சூழ்நிலைகளிலேயே ஆண்டவர் நாம் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். குறிப்பாக பழைய பாட்டில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். அவர் படைக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அங்கு படைத்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அவர் எல்லாவற்றையும் நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்து அனுபவத்தோடு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆனால் ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் அதை புசிக்க கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு நிகழ்வை திருமுறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகே நாம் நினைக்கின்றோம் இந்த உலகத்திலேயே நாங்கள் சுதந்திரம் பெற்றிருக்கின்றோம், சுதந்திரமாக எதையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைமை நம்முடைய மனதில் எண்ணப்படுகிறது. ஆனாலும் சில சூழ்நிலைகளிலேயே அதை முழுமையாக நாம் பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்திலும் இருந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், நாம் இந்த நாட்களிலேயே நாம் நம்முடைய அதாவது விடுதலையை வாங்கி தந்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நிலைமையில் நாம் அவர்களுக்கு செலுத்துகின்ற நன்றி கடன் என்ன என்று சொன்னால், நாம் பிறரை விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் இன்றைய சுதந்திர ஆலையே நாம் எண்ணக்கூடிய ஒன்று. நாம் பிறரை விடுதலை செய்ய வேண்டும். நாம் பிறரை பல சூழலில் கட்டுக்குள்ளாக வைத்திருக்கின்றோம். பாருங்க, ஆதாம் ஏவாள் உடைய பாவத்தை நிமித்தமாக அவர்கள் ஒழித்து நின்றார்கள். ஆனாலும் கடவுள் அவர்களை தேடி வருகின்றார், அவரிடத்தில் அன்பு செலுத்துகின்றார். இன்றைய காலகட்டத்திலேயே மனிதனுடைய அன்பு மாயை குறைந்த அன்பாக இருக்கிறது, மேலோட்டமாக அன்பு செய்கின்றார்கள். ஆனால் பல நிலைமைகளிலேயே நம்முடைய வாழ்க்கைகளையே பல சூழ்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பண்ணி இடங்களாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் நம்முடைய அதாவது பணிமுறைகளை நிறைவேற்றப்படுகிறதா, அதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று விவசாயம் செய்கின்றார்கள், விவசாயத்துடைய அந்த பலன்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக் கொள்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் இந்த திருமுறையிலேயே பவுல் அழகாக சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது என்று அவர் அன்றே நம்முடைய திருமுறையில் சொல்லி இருக்கிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, விடுதலையினுடைய ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேசம் பெற்றிருந்தாலும் அந்த விடுதலையில் அது நிலைத்து நிற்கின்ற ஒன்றாக இருக்கிறதா நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலேயே நான் மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லுகின்றேன். விடுதலை வாழ்வை பெற்றிருக்கின்ற நாம் திருமலை சார்ந்த நிலைமையில் நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், ஒற்றை நிலையை தவிர்த்து அதாவது பண்பை நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டுமா, ஒற்றுமையை நாம் அதாவது காத்துக் கொள்ள வேண்டும். ஒற்றை நிலையை தவிர்த்து பண்பை நிலைமையில் ஒற்றுமையை நாம் காக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைய இந்த சுதந்திரத்தின விழாவிலேயே
நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. இதற்கு கூட நம்முடைய திருமறைகள் சொல்லப்படுகின்ற ஒன்று, ஆதியாகமம் 11 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே பாவமே கோபுரம் அந்த நிலைமையை அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. அங்கே ஒருமை என்பது ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற நிலையில், ஆனால் தனிமை விரும்பிகளாக அங்கே இருப்பதை அந்த பகுதி நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. ஒரே இனத்தவராய், ஒரே மொழி பேசுகின்றவராய் வாழ்ந்தனர், ஆனால் தங்களுக்குள் சிதறண்டு போகக்கூடாது, அதே இடத்திலே வாழ வேண்டும் எண்ணத்தோடு அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாக்கி தங்களுடைய பெயரை நிலைநாட்ட விரும்பி வானளவில் கோபுரங்களை அந்த பட்டணத்தில் கட்ட தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் எங்களை யாராலும் தடுக்க முடியாது என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் நடந்தது என்ன? பாசைகள் தாறுமாறாக்கப்பட்டதை நாம் இணைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் மட்டும் என்கின்ற ஒருமை எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் அங்கு அந்த ஒரு அந்த பாபேல் கோபுர நிகழ்வுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததை அந்த பகுதியிலேயே நாம் பார்க்கிறோம். அங்கே தன்னல போக்கு அவருடைய வாழ்க்கையில் உருவாகின்றது. அங்கே கடவுளுடைய விருப்பத்திற்கு அங்கே தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. இன்றைய சூழ்நிலைகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்ய வேண்டும், தாங்கள் எதையாவது நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் கடவுளுடைய விருப்பத்திற்கு செய்யாமல் இன்றைய சமுதாயம், இன்றைய அதாவது தலைமையத்துவங்கள் செய்கிறதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் திருமுறையின் வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று, ஒற்றை நிலையை தவிர்த்து பன்மை நிலைமையில் நாம் ஒற்றுமையை காப்பாற்ற நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த 74th சுதந்திர திருவிழாவை அனுசரிக்க நாம் இந்த நேரத்திலே ஆயத்தப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடவுளுடைய பார்வைக்கு விரும்புகின்ற ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா? கடவுள் உலகத்தை படைத்த பொழுது அவர் பல்வகை உயிரினங்களை படைத்தார். அவைகளெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர் காண்கின்றது என பார்க்கப்படுகிறது. அனைத்தும் அங்கே ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும், ஒருவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலேயே அங்கே பல்வகையில் ஒற்றுமை என்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக மக்கள் கடந்து வருவதை நாம் பார்க்கப்படுகிறோம். நாட்டில், சமுதாயத்தில், குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போக்கில் தான் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் அங்கே நம்முடைய இந்திய நாட்டிலேயே கடந்து வந்து ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். அடிமைத்தனத்தில் இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதாவது இந்திய நாட்டு மக்கள் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக நாம் விடுதலையை வாழ்வை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுவார்கள், வெறும் 4 மக்கள் தொகையை கொண்ட ஆங்கிலேயர்கள் நம் ஒட்டுமொத்த தேசத்தில் உள்ள 30 மேல் இருக்கின்ற மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது எப்படி என்கிற ஒரு கேள்வி எழுப்புகின்றார். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அந்த 4 மக்களும் அங்கே ஒற்றுமையான எண்ணங்கள், ஒருமையான கருத்துக்கள் என்று அதற்குரிய ஒரு அதாவது விடையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் 30 மேலாக இருக்கின்ற மக்கள் ஒற்றுமை கருத்து இல்லாதவர்களாக இதோ இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் தெளிவாக நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். ஆனால் எல்லா சூழ்நிலைகளும் எல்லோரும் இணைந்து அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். இதுதான் அப்போஸ்தலர்
இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது யூதர் கிரேக்கர் அடிமைகள் அங்கே உடுமைக்குரிய மக்கள் ஆண் பெண் என்கின்ற பல்வகை நிலை இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இணைந்து அவர்கள் வந்தார்கள் இசைந்தவர்களாக இருந்தார்கள் என்று அவர் நமக்கு அதாவது பவுல் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை அந்த பகுதியிலேயே அவர் கற்றுத்தருகிறதை இந்த அதாவது திருமறை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமுதாயம் பல இன்னும் மொழி கலாச்சாரம் நிறைந்த ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் ஒற்றை நிலையை தவிர்த்து பன்மை நிலைமையில் ஒற்றுமை காக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பமாக நாம் இருந்தாலும் சரி, நாம் இணைந்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகின்ற பொழுது அது நிமித்தமாக நன்மைகளை கண்டுகொள்ள முடிகிறது. அது நிமித்தமாக நல்ல ஒரு திட்டங்களை தீட்டுவதற்கு அது துணையாக இருக்கிறது. அதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற ஒன்று. இரண்டாவது என்ன என்று சொன்னால், தகமையை தவிர்த்து அமைதியை நாம் உருவாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறது. இந்த சுதந்திர திருவிழாவிலேயே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், பகமையை தவிர்த்து அமைதியை உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மத்தேயு 5 அதிகாரம் 9 வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பகமையை தவிர்த்து இன்றைய உலக சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது பகமையின் காரணமாக ஒரு நாடு முன்னேற்றமான நிலைமையிலேயே நடந்து செல்ல முடியாமல் இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அடக்குமுறைகள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அடக்குமுறைகள் மூலமாக ஒரு நாடு அங்கே ஒரு அமைதியை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. நாம் எல்லாரும் பேசுவோம், இதோ என்னுடைய நாடு விடுதலை அடைந்து விட்டது, 74th சுதந்திர தின விழாவை நான் கொண்டாடுகிறேன் என்று நாம் பல நிலைமைகளிலேயே நாம் வலியுறுத்தி நாம் சொல்லலாம். ஆனால் பகைமை முழுவதும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியாது. இன்றைய காலகட்டத்திலேயே அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த பகையை நாம் தவிர்த்து நாம் இந்த சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தரும். எந்த ஒரு தொழில் சார்ந்த துறையை நாம் எடுத்துக் கொள்வோம், ஒரு பணிக்கலத்தை நாம் எடுத்துக் கொள்வோம், சமாதானம் எங்கென்று ஒரு நிலைமையில் அமைந்திருக்கிறதா இல்லை என்று நாம் சொல்லுகிறேன். ஆனால் திருமலை நமக்கு சொல்லுகின்ற ஒன்று, இந்த ஒரு பகமையை தவிர்த்து அமைதியை உருவாக்குகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அதுதான் திருமை நமக்கு வலியுறுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த பகமை அடக்குமுறைகளை தவிர்த்து அன்பு சார்ந்த முறைமை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும். அந்த அன்பு சார்ந்த முறைமை எப்படி வருகிறது? நாம் மேற்கொள்கின்ற தியாகம், சமத்துவம், பகிர்வு, உண்மை போன்றவைகள் இந்த அன்பு சார்ந்த முறைமைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. ஆகே இந்த அன்பு சார்ந்த ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால் தீமை அகலும், உரிமை பெயர் கிடைக்கும், படைப்புகளோடு நல்லுறவு ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. ஆகே பகமையை தவிர்த்து அமைதியை நாம் உருவாக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக ஒன்றை நான் சொல்லுகிறேன், பள்ளி வாங்குதலை தவிர்த்து மிகைப்படியாக நாம் செயல்பட கடமைப்பட்டவர்களாக பகைவாம் இந்த விடுதலை தந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது பகை பழி வாங்குதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பழி வாங்கும் எதிலும் பழி வாங்குகின்ற நிலைமை
இன்றைய காலகட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்கப்படுகிறது. ஆனால் பழி வாங்குதல் என்பது இந்த பகமை உணர்ந்தால் செயல்படுகின்ற ஒன்று. ஆகவே இந்த சுதந்திர விழாவை அனுசரிக்கிற நாம் பழி வாங்குதலை தவிர்த்து நாம் மிகைப்படியாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த உலகம், அதாவது நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதற்கு ஒரு அடையாளமாக இன்றைய சமுதாயத்தில் மக்கள் தீமையோடு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அந்த தீமை நீங்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதான குலைச்சல் ஏற்படும் என்று திருமலை நமக்கு தெளிவாக திரும்பித்துதான் ஒரு தலைவர்கள் சமாதானமாக இருப்பதற்கு முடியாமல் இருக்கிறது. இதனால் அங்கே பழி வாங்குதல் நிலைமை காணப்படுவது நிமித்தமாக அன்புக்குறைவு ஒரு நிகழ்வை நான் சொல்லுகின்றேன். ஒரு சமயத்திலேயே ஒரு மருத்துவமனையில் அருமையான ஒரு சகோதரி வேலை பார்த்து வருகின்றார். அந்த சகோதரிக்கு அருமையான ஒரு தந்தை இருந்தார். ஆனால் அந்த தந்தையை ஒருவர் ஒரு வாலிபன் கொலை செய்தார். இந்த வாலிபன் கொலை செய்வதையும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். கடைசியாக அந்த வாலிபன் தண்டனை அடைகின்றார். தண்டனை அடைந்து தண்டனை முடிந்து அவன் மீண்டுமாக அவன் மக்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றார். திடீர் என்று சொல்லி அவன் விலகி அடைகின்றார். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். அந்த நேரத்தில் தான் அந்த மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது அருமையான அந்த மருத்துவமனையிலேயே படிச்செகின்ற அந்த பெண்மண் இந்த வாலிபன் அங்கு வருவதையும் அந்த மருத்துவமனையில் அங்கே அங்கே சிகிச்சையை மேற்கொள்வதையும் கவனிக்கின்றார். உண்மையாகவே அந்த சகோதரி அந்த வாலிபனுக்கு என்னென்ன கடமைகளை நல்ல முறையில் செய்ய முடிய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்து கொண்டார். அந்த வாலிபனை பழி வாங்கி இருக்கிறான். என்னுடைய தந்தையை கொலை செய்த இந்த வாலிபன் இவன் இதோ நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்திலேயே கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பதற்கு இவன் தான் காரணம் என்று சொல்லி அந்த இடத்திலேயே அந்த பெண் நினைத்திருப்பான் என்று சொன்னான். நிச்சயமாக அவர் மீண்டும் உயிர் வாழ முடிந்திருக்காது. ஆனால் வெகு சீக்கிரத்தில் அந்த மருத்துவமனையிலிருந்து நல்ல சுகத்தை பெற்று தன்னுடைய இல்லத்தில் கடந்து வந்தார். வந்த நேரத்தில் தான் நினைத்து பார்க்கின்றார், இதோ இந்த பெண் வேண்டிய உதவிகளை எல்லாம் எனக்கு நல்ல முறையில் நிறைவேற்றினார்கள். தன்னுடைய அவருடைய தந்தையை நான் கொலை செய்து விட்டேனே என்று மீண்டுமாக நினைத்து பார்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக் கொள்கின்றார். ஒருவேளை அந்த வாலிபனை அந்த இடத்திலேயே பல நிலைமைகளிலேயே சூழ்ச்சியின் தன்மையில் கொலை செய்திருந்தால் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள இன்றைய காலகட்டம் அமிதமான ஒரு நிலைமையில் அல்ல, பழி வாங்குகின்ற ஒரு நிலைமையில் இன்றைய காலகட்டம் போய்கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், பழி வாங்குதல் எனக்கு உரியது என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எதிரியின் பசிக்கு உணவுகளை நாம் கொடுக்க வேண்டும், அவருடைய தாகத்திற்கு நாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். இதோ பழி வாங்குதலை தவிர்த்து மிகைப்படியாக இந்த உலகத்தில் நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் பெற்றிருக்கின்ற சுதந்திரத்தை முழுமையாக நாம் பெற்றுக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலேயே ஒவ்வொரு மனிதனும் அந்த சுதந்திரத்தின் ஆழம், அந்த சுதந்திரத்தின் அகலம், அந்த சுதந்திரத்தின் நீளம் உயரம் என்ன என்பதை அறியாமல் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிமித்தமாக மீண்டும் அடிமைத்தனத்திற்கு நேராக கடந்து போய்க் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலேயே நாம் எண்ணி பார்க்க வேண்டும், சுதந்திர தின விழாவை அனுசரிக்கின்ற நாம் இதோ பழி வாங்குதலை தகுத்து மிகைப்படியான செயல்களை நான் செய்கின்றேனா? இந்த சுதந்திர தின விழாவிலேயே நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து இதோ எல்லா மனிதர்களும் ஒன்றோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை இந்த உலகத்திலேயே ஆண்டவரே கிருபையாக செய்யும், பகமையை தவிர்த்து அமைதியை உருவாக்கும் என்று சொல்லி பழி வாங்குதலை தவிர்த்து எல்லோரும் இந்த உலகத்திலேயே நல்ல காரியங்களை
நிறைவேற்றுவதற்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருக்காக தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபை அனைவருக்கும் தந்து ஆண்டவர் நம்மை உயிர்நடத்துவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகங்களை ஆண்டவர் நாமே வார்த்தையின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற சனிக்கிழமை கொண்டாடுகின்ற இந்த சுதந்திர திருவிழாவில் நாம் சமாதானம் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் அனைவரும் இழந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வளமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமுடியாளத்தை பிறந்தார். பொது பிலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் இருந்திருந்தார். பரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க கிறிஸ்தவையும் கிறிஸ்துவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். இந்த தொழுகை நிறைவாக நாம் அனைவரும் இந்த மாதிரி கீர்த்தனைகளில் 394வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் 394. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அன்னலை அண்டினோ ஆனந்தமே என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
விடுதலையின் கடவுளே, அடிமை தனத்தை விரும்பாத ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் எல்லாரும் உம்முடைய திருச்சபகத்தில் அமர்ந்திருந்து குடும்பமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் தந்து கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று அன்றைய திருமறையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தேன். இந்த நேரத்திலும் இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்களெல்லாம் 74th சுதந்திர தின விழாவை அனுசரிப்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது ஆண்டுடைய கிருபையையும் இரக்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஒற்றை நிலையை தவிர்த்து பன்மை நிலைமையில் நாங்கள் ஒற்றுமையை காக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பகத்தியை தவிர்த்து அமைதியை உருவாக்குகின்ற மக்களாக நல்லாக காணப்பட ஆண்டவர்களுக்கு துணைத்தார். பள்ளி வாங்குதலை தவிர்த்து மிகைப்படியாக நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவர்களுக்கு துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கின்ற பொழுது நீர் எங்களோடு செயல்படுவீராக. இந்த நாட்களிலும் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸிலிருந்து மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட ஆண்டுடைய அன்பை கண்டுகொள்ள ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வைரஸ் நிமித்தமாக மக்கள் எல்லாரும் பல நிலைமைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். மக்கள் தம்முடைய இயல்பு நிலைக்கு நேராக திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுவதை ஆண்டவர் காண்கின்றேன். உலக மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அன்றைய எல்லா மக்களையும் ஆண்டவர் ரட்சித்து எல்லா நிலைமைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அகன்று போக ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய நாட்டின் விடுதலைக்காகவும் குடியாட்சி அமைப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லாவற்றிலும் துணிவோடும் தியாகத்தோடும் உழைத்த தலைவர்களை நாங்கள் இந்த நேரத்திலேயே நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, என்று இந்திய நாடு சுதந்திரம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமையில் அயராது உழைத்த எல்லா மக்களையும் நாங்கள் நேரத்தில் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இதையே நாங்கள் சுதந்திரம் பெற்றுக் கொண்டாலும் இந்த நாட்களிலும் சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, பல நிலைமைகளிலேயே பல சூழ்நிலைகள் நாங்கள் ஒடுக்கப்படுகிறதையும் ஆண்டவரே இந்த நாட்களில் காண்கின்றேன். எல்லா நிலைமையும் அகற்று போக எல்லா மக்களும் சுதந்திரம் பெற்று இந்த இந்திய திருநாட்டிலேயே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று உபயோகம் சொல்கின்றோம். நல்ல சட்டங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து வாழ ஆண்டவர் எங்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா தலைவர்களுக்காக அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீதியோடு நியாயத்தோடு உண்மையோடு நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று உபயோகம் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நாட்களிலும் ஆண்டவரே கோழிக்கோடு விமான விபத்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே மூணாறு அந்த மண் சரிவிலேயே சிக்கியோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே தண்ணீர் பெருக்கின் மூலமாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அனைத்து மக்களோடு உடனிருக்க வேண்டும் என்று
உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா மக்களும் ஆண்டவருடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் இந்த உலகத்தில் பெற்று வாழ ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்தவரே, வருகின்ற சனிக்கிழமை 74வது சுதந்திர தின விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளும் தேசங்களில் நடைபெறாத வண்ணம் ஆண்டவருடைய கிருபை அனைத்து இடங்களிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழ ஆண்டவர் துணை தலைவராக என்னுடைய சபைக்காக திருப்பணிவுடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டுடைய படிவுடைகளை திருச்சபையின் மூலமாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டுடைய கிருபையை இரக்கத்தை அனைத்து மக்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று நாடுகின்றோம். திருச்சபையை சார்ந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாடுகின்றோம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்காக வாழ ஆண்டுடைய சித்தத்தை அனுதினமும் கேட்டு அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே நன்மைகளை சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை தர வேண்டும் என்று வைக்கின்றோம். விளைகிறங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். விளைகிறங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி பூரண சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே புதிய கல்விக்காக ஆயத்தப்படுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடு ஆண்டவரை கிருபை கூட இருக்கட்டும். நாட்களிலும் இந்த ஆண்டவரை கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற தடைகளையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். உடைய சமூகத்திலும் நாங்கள் குடும்பமாக கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர்களுக்கு துணை தர வேண்டும் என்று நாடுகின்றோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இருக்கின்ற இடங்களில் நல்ல பாதுகாவலை பெற்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல செய்தியை அனுப்ப ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று நாடுகின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளில் நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். பயணங்களில் ஆண்டவர் எங்களோடு உடன் தங்கியிருக்க வேண்டும் என்று உமை நோக்கி நாடுகின்றோம். குடும்ப காரியங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் நிறைவேற்றுகின்ற பொழுது அதிலேயே நன்மைகளை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். இயற்கையை ஆண்டவர்களுக்கு சமூகமாக்கி தாரும். இயற்கையின் மூலமாக எந்த விதமான ஆண்டவரே பாதிப்புகளும் இல்லாதபடி ஆண்டுடைய அனுக்கிரகம் தங்கியிருக்க வேண்டும் என்று உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இல்லங்களில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற அன்பு பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டவர் சமூகத்திலேயே காத்துகின்றோம். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாக பார்த்துக் கொள்ளும் மீட்பு ஜபங்கேலும் அன்பதிலே நல்ல கடவுளே. நிலைத்திருப்பதாக
அவர்களோடு இருப்பாராக. சபால் துணை செல்வார்கள்.